எல்லா கட்சியிலும் இருக்கும் வன்னியர்களுடன் இடஒதுக்கீடு கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் போராட்டம் நடத்தினால் தமிழகம் தாங்காது என அக்கட்சியின் தலைவர் ஜி கே மணி தெரிவித்துள்ளார். வன்னியர்களுக்கு 20% உள் ஒதுக்கீடு கோரி சென்னை மாநகராட்சி அலுவலகத்தை பாமக கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பாமக தலைவர் ஜி கே மணி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜி கே மணி, வன்னியர்களுக்கு 20% ஒதுக்கீட்டை பிரித்து மற்ற சமுதாயத்திற்கு தொகுப்பு ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தமிழக அரசு குழு போட்டு ஆணையை அமைச்சு அதுக்குண்டான தலைவரை நியமிச்சு 6 மாத காலம் அவகாசம். 6 மாதம் என்னாகும், அடுத்த மாதம் தேர்தல் அறிவிப்பு வந்துடும், அப்புறம் போயிடும். நடக்குமா? நடக்கவே நடக்காது. இது காலந்தாழ்த்துற நடவடிக்கை. ஆகவே தமிழக அரசை வற்புறுத்துவது, முதலமைச்சர் அவரை வற்புறுத்தி கேட்டுக்கொள்வது, உடனடியாக வழங்க வேண்டும். அப்படி இல்லைன்னா எங்கள் மருத்துவரையா அவர்களே தலைமையேற்று போராடுவன்னு அறிவிச்சிருக்கிறாரு. அப்படி வந்தால் எப்படி இருக்கும்? அதோட வன்னியர்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு எல்லா சமுதாயத்துக்கும் பிரித்து கொடுங்கன்னு ஐயா கேட்குறாரு. அதை ஆதரிக்கிற பல்வேறு சமுதாய தலைவர்கள் மருத்துவரையாவோட சேர போகிறாங்க, போராட்ட களத்துக்கு வரப்போகிறாங்க. அப்போ எப்படி இருக்கு நிலைமை? உரிமை கிடைச்சே தீரும், தமிழ்நாடு தாங்காத அந்த நிலைமை வந்துச்சுன்னா.